இன்று முதல் ஜூன் 21ஆம் தேதி வரை மேலும் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு. தேநீர் கடைகள், டாஸ்மாக், பேக்கரிகள், உணவகங்கள் போன்றவை கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி. டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இன்று முதல் பிளஸ் ஒன் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடக்கம். தலைமை ஆசிரியர்கள் ஊழியர்கள் பள்ளிகளில் இருக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1448 உயர்வு. கூடுதல் மருந்துகளை வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை. தமிழகத்தில் சென்னை, கோவை, ஈரோடு, விழுப்புரம், தேனி, அரியலூர், வேலூர் உட்பட 24 மாவட்ட ஆட்சியர்கள், 44 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மூத்த காங்கிரஸ் தலைவரும் உத்தரகாண்ட் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான டாக்டர் இந்திரா ஹிருதயசின் மறைவுக்கு பிரதமர் மோடி, ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அனைத்து மாநிலங்களுக்கும் இதுவரை 26,65,00,000 கொரோனா தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாம் அலை பரவல் காரணமாக 60% குழந்தைகளுக்கு தட்டம்மை, போலியோ உள்ளிட்ட வழக்கமான தடுப்பூசிகளை போட பெற்றோர்கள் தவறிவிட்டதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கொரோனாவின் இரண்டாம் அலை பரவலில் தற்போது வரை ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் மூலம் இந்தியா முழுவதும் 30,000 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. சில நாடுகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய குழுவால் உலகளாவிய முடிவுகள் தொடர்பாக ஆணையிட முடியாது என G7 மாநாடுகள் அமைப்பு நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தை சீனா பகிரங்கமாக விமர்சித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 60,000 பேர் மட்டுமே ஹஜ் பயணத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என அந்நாட்டு ஹஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் ஆப்ரின் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குர்திஸ் போராளிகள் தாக்குதலில் ஈடுபட்டதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 27 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். வவ்வால்களில் இருந்து மொத்தம் 24 கொரோனா வைரஸ்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் அவற்றில் 4 வைரஸ்கள் தற்போது பரவும் COVID-19 வைரஸுக்கு ஒத்திருப்பதாகவும் சீன ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் நியூசிலாந்து வென்றது. இதையடுத்து இங்கிலாந்து மண்ணில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு தொடரை வென்ற சாதனையை படைத்துள்ளது. தமிழகத்தில் 5வது முறையாக மேலும் ஒரு வாரத்துக்கு, அதாவது ஜூன் 21ஆம் தேதி காலை 6 மணி வரை தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 11 மாவட்டங்களை தவிர இதர 27 மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுடன் கூடுதலாக செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 27 மாவட்டங்களில் இன்று முதல் தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்சல் முறையில் மட்டுமே வழங்க அனுமதி அளிக்கப்படும். பார்சல் முறையில் தேநீர் வாங்க வரும் பொதுமக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பெற்றுச் செல்லுமாறும் நெகிழி பைகளில் தேநீர் பெறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பேக்கரிகள், உணவகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போல இனிப்பு கார வகைகள் விற்கும் கடைகளுக்கும் காலை 8 முதல் மதியம் 2 மணி வரை பார்சல் முறை விற்பனை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிக்கையை திரும்பப் பெறக்கோரி
பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் காவிரி டெல்டா மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தின் ஏல அறிவிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஏலம் விட்டாலும் தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளின் நலனையும் காவிரி படுகை வளத்தையும் தமிழக அரசு காக்கும் என்பதால் எதிர்காலத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியையும் ஹைட்ரோ கார்பன் ஏலத்துக்காக அறிவிக்கக்கூடாது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு கொரோனா தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதன்படி மதுக்கடைகள் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் எல்முருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் டாஸ்மாக் கடைகளை திறக்கும் அரசின் முடிவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் இன்று முதல் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. கொரோனா பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. எனவே 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் ஒன் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மாணவர்கள் பெற்றோருடன் சம்பந்தப்பட்ட பள்ளிகளை அணுகி உரிய சான்றிதழ்களை சமர்ப்பித்து விரும்பிய பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் தலைமை ஆசிரியர்கள் ஊழியர்கள் இன்று பள்ளியில் இருக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களை தவிர்த்து சென்னை உள்பட 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடை திறப்பு குறித்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலிருந்து மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 18 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் மதுபான சில்லறை விற்பனை கடைகளின் அனைத்து பணியாளர்களும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பணியில் இருக்க வேண்டும். மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மதுபானம் வாங்க வரும் நபர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் மதுபானம் வாங்க வரும் நபருக்கு கட்டாயம் மதுபானம் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுபான விற்பனை கடைகளில் மதுபானம் வாங்க வரும் நபருக்கு அதிகமான அளவில் மதுபானங்கள் வழங்கக்கூடாது எனவும் மதுபான சில்லறை விற்பனை கடையின் விற்பனையை கட்டாயம் மாலை 5 மணிக்குள் முடித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மையத்தை சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் பா பொன்னையா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் 100 பேருக்கு சோதனை செய்தால் 23 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியான நிலையில் தற்போது 4 பேருக்கு மட்டுமே பாதிப்பு உறுதியாவதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 13 விழுக்காடு நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் 1448 நபர்கள் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 678 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 1448 பேர் பதிவாயிருக்காங்க. நமக்கு 9,520 வயல்ஸ் கருப்பு பூஞ்சைக்கு குணப்படுத்தக்கூடிய லைபோசோமல் ஆம்ஃபோடெர்சின் பி அப்படிங்கிற வயல் அது மத்திய அரசு நம்ம ஆர்டர் தமிழ்நாடு அரசு 35,000 வயல் போட்டிருக்காங்க. வடக்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடக்கு மேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசாவை கடக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட கடலோர மாவட்டங்களில் பொதுவாக மேகமூட்டத்துடனும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாளை வரை மணிக்கு 45 முதல் 50
ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் 15ஆம் தேதி வரை கேரளா கர்நாடகா கடலோரம் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு கடைகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளான விக்கிரவாண்டி, விடாகம், கோழியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. மேலும் இந்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 94,677 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 11,584 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 27,47,272 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனாவால் 206 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 11,181 உயர்ந்துள்ளது. 17,856 பேர் குணமடைந்துள்ளனர். தற்பொழுது 123,003 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான திருச்சாந்துருண்டையை உட்கொண்டால் 4,448 வியாதிகள் குணமாகும் என்பது ஐதீகம். கோவில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மண்டல பூஜைகள் நடைபெற்றன. 48 நாளான நேற்று மண்டல பூஜை பூர்த்தி விழா நடைபெற்றது. 2 கால யாகசாலை பூஜைகள் மற்றும் கோவிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் விநாயகர், சண்டிகேஸ்வரர், செவ்வாய் பகவான், சுவாமி அம்பாள் மற்றும் செல்வமுத்து குமாரசுவாமியை எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அப்போது சுவாமி அம்பாளுக்கு 1008 கலச அபிஷேகமும் செல்வமுத்து குமாரசுவாமிக்கு 1008 சங்க அபிஷேகமும் நடைபெற்றன. நாகை மாவட்டத்தில் தமிழக அரசு சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை மூலம் 5,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 574 கிலோமீட்டர் தூரம் 89 பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சிவதாஸ் மீனா மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் பனங்குடி, சீயத்தமங்கை, திருப்பூண்டி, ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது திட்டச்சேரி வாய்க்காலில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் மாவட்ட தூர்வாரும் பணி கண்காணிப்பாளர் சிவதாஸ் மீனா, பணிகள் சரிவர நடைபெறவில்லை எனவும் அதனால் மீண்டும் முறையாக தூர்வார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரப்பள்ளம் வனச்சோதனை சாவடி பகுதியில் சாலையின் நடுவே ஒரு காட்டு யானை தனது குட்டியுடன் வாகனங்களை வழிமறித்து நின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் சாலையில் நிறுத்தினர். மேலும் கரும்பு துண்டுகளை சாப்பிட்டு பழகிய யானை தனது குட்டியுடன் வந்து அங்கிருந்த லாரியில் கரும்பு இருப்பதாக கருதி தேடியது. ஆனால் கரும்பு இல்லை என்பதை தெரிந்து மற்றொரு லாரி அருகே சென்றது. சிறிது நேரம் கழித்து வனப்பகுதிகள் சென்ற பின்னர் வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. யானை தனது குட்டியுடன் வாகனங்களை வழிமறித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். இதில் ஆக்சிஜன் செறிவூட்டிகளுடன் கூடிய 10 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மண் பரிசோதனை அட்டைகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் ஊராட்சிக்குட்பட்ட கடம்பு விலாகத்தில் அரசுக்கு சொந்தமான 400 ஏக்கர் விளைநிலங்கள் மக்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் வழங்கப்பட்டது. தற்போது இந்த நிலங்கள் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கம்பி வேலி அமைத்து இறால் பண்ணை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
எனவே இதனை நிறுத்த வேண்டும் என்றும் இதேபோல் வளவனாறு வடிகால் தூர்வாரி தர வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மருந்து காய்கறி மளிகைப் பொருட்கள் வாங்குவதற்கு இருசக்கர வாகனத்தில் ஒருவருக்கு மேல் செல்வது ஊர் சுற்றுவதாக வாகனங்களில் செல்வது என தேவையற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் அவர்களுடன் செல்வோரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் கொரோனா விழிப்புணர்வு கேள்விக்கு பதில் கேட்பது செய்தித்தாளை கொடுத்து நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ளுமாறு அறிவுரை கூறி தண்டனைகள் வழங்கி உறுதிமொழி எடுக்கச் செய்து திருப்பி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் ராவத்தன்பட்டி பிரிவு சாலையில் டிஃபன் கடை வைத்திருப்பவர் முருகேசன். இவர் கடைக்கு எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் சேற்றில் சிக்கிக் கொண்டார். வாகனத்தை இயக்க முடியாமல் அவர் சிரமப்படுவதைக் கண்ட முருகேசன் உதவி செய்து கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த சிமெண்ட் ஆலை டிப்பர் லாரி முருகேசன் மீது மோதியது. இதில் முருகேசனின் கால்கள் இரண்டும் பலத்த காயமடைந்து துண்டிக்கப்பட்டது. முருகேசன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து முருகேசனுக்கு சிமெண்ட் ஆலை நிர்வாகம் உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வெங்கட கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகராட்சி பகுதியில் வாரம் ஒருமுறை தண்ணீர் வருவது வழக்கம். இந்நிலையில் தண்ணீர் களங்களாக நுரையுடன் துர்நாற்றத்துடன் வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தண்ணீர் அசுத்தமாக வருவதால் காய்ச்சல் சளி போன்ற தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட மாயார் வனப்பகுதியில் அரிய வகை கழுதை புலிகள் வாழ்கின்றன. இந்த நிலையில் மசனக்குடியிலிருந்து ஆற்றுக்கரை செல்லும் சாலையோரத்தில் கழுதை புலி ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இறந்த கழுதை புலியின் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். வாகனம் மோதி உயிரிழந்திருக்கலாம் என கூறும் வனத்துறையினர் அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மலை கிராமமான சோலையூரில் கடந்த 2003 தமிழ்நாடு வனத்துறை மூலம் கிராம வனக்குழு அலுவலகம் கட்டப்பட்டது. இதுவரை பயன்பாட்டிற்கு வராத நிலையில் அந்த கட்டிடம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த மலை கிராம பகுதியில் சில சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் வேட்டையாடி வருகின்றனர். எனவே இந்த வனத்துறை அலுவலகத்தை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கரில் உணவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடும் வெப்பம் நிலவியதால் உப்பு உற்பத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் வேதாரண்யம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 200 ஆண்டுகள் மரத்தின் கிளை உடைந்து விழுந்ததில் கோவில் சுவர் சேதமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ரா இருப்பில் அமைந்துள்ளது அரசமரத்து பிள்ளையார் கோவில். அக்கோவிலின் அருகே உள்ள 200 ஆண்டுகள் பழமையான அரசமரத்தின் பெரிய கிளை ஒன்று அந்த பகுதியில் அடித்த பலத்த காற்றில் கோவில் சுவற்றின் மேல் விழுந்துள்ளது. இதில் கோவில் சுற்றுச்சுவர் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரம் அறுக்கும் இயந்திரத்தின் மூலம் மரத்தை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் அதிக அளவு பணிச்சுமை காரணமாக காவலர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் காவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் சமூக ஆர்வலர் அப்துல் ரஹ்மான் மற்றும் மாநகர காவல் துணை ஆணையர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்வில் அப்துல் ரஹ்மான் என்பவர் ஆ சூர்டு என்ற விளையாட்டிற்கு பயிற்சி அளித்து மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பயிற்சி அளித்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள குறும்பனை மீனவ கிராமத்தில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்ய முயன்றபோது ஓட்டுநர் தப்பியோடவே அந்த காரை சோதனையிட்டதில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக 3 டன் ரேஷன் அரிசி மற்றும் 5000 லிட்டர் மண்ணெண்ணை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநர் மற்றும் கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாப்பட்டு அருகே ரெட்டி மாங்குப்பம் பேரிய ஏரியை அதே பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் 78,000 ரூபாய்க்கு ஏரியை ஏலம் எடுத்து அதில் 25,000 மேற்பட்ட மீன்குஞ்சுகளை விட்டு வளர்த்து வந்தார். இந்நிலையில் மர்ம நபர்கள் ஏரியில் உள்ள தண்ணீரில் இறைச்சியுடன் விஷம் கலந்து வீசியதாக தெரிகிறது. இதனால் ஏரியில் இருந்த மீன்கள் முழுவதும் தற்போது செத்து மிதந்து வருகின்றது. மேலும் ஏரியில் இருந்த கொக்கு மற்றும் பாம்புகளும் உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து நந்தகுமார் மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். பசங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீட்டை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பசங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு பாதகம் தான், பிள்ளைங்க பூரா பாவம் சாகுதுகளில் தேவையில்லாது எடுத்துட்டால் நல்லது. அது இந்த வருஷமே எடுத்தால் ரொம்ப நல்லது. 12வது படிக்கும் மாணவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா நீட் இல்லாமல் உள்ளே போகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதேமாதிரி ஜேஇ பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட் கண்டிப்பாக நடக்கணும். இதுதான் என்னோடய இது. வணக்கம். நானும் இப்போ 12வது வகுப்பு தான் படித்து வந்துட்டுருக்கேன். இப்போது திடீர்னு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே தான் நம்மளோட தகுதி என்னங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒன்று வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம நீட்டு ஜேஇங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளோட தனித்துவத்தில் நம்ம போகணுமே தவிர அடுத்தவங்களோட மூலக்காரமாக போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் நம்மளும் ஒரு யூனிக்காக இருக்கணும்னா நம்ம ஜெயி மெயின் நீட்டுங்கிறது அவசியமே தான். அப்போது இது வந்து சாதகமே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா நீட் மாதிரியான தேர்வுகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா 12th மார்க் நம்ம பேசிஸில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு 12th எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு என்ன தகுதி, என்ன தகுதியின் அடிப்படையில் நம்ம டாக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பேசிஸில் எடுக்க போகிறாங்கங்கிற சரி நீட் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது வந்து சாதகமாக பாதகமாகங்கிறத சொல்கிறத விட வந்து அரசு தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஒரு நல்ல மருத்துவர் எப்படி வரப்போகிறாருங்கிறது, என்ன பேசிஸில் எடுத்தால் நல்ல மருத்துவர்கள் உருவாகுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். இல்லை நீட் தேர்வு எழுத்தாகணும்னா அவங்கவுங்க தாய்மொழி எழுத சொல்லணும், இங்கிலீஷ் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காங்க, அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அவனை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் என்னன்றது, நான் வந்து எஸ்எல்சி தமிழ் மீடியத்தில் படித்தேன், பியூசி இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப சிரமப்படுத்தாமல் படித்தேன். அதனால நம்ம மற்றவளுக்கு வரக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் நீட் தேர்வு அவாய்ட் பண்ணிருச்சுங்க, வேணான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். வேறு வழியில் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக கவர்மெண்ட் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 50% ப்ரியாரிட்டி கொடுத்துரும். 50% கொடுத்துருங்க அவங்களுக்கு பேரிட்டுக்கு மிச்சம் 50% பிற்படுத்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்டல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழகத்தில் இன்று டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் நிலையில் கேரளாவில் இருந்து மதுப்பிரியர்கள் தமிழகம் படையெடுக்க வாய்ப்பு உள்ளதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கொல்லங்கோடு, ஊரம்பு, காக்காவிலை, கோழிவிலை, கண்ணுமாமூடு, செரிய கொல்லா, பனச்சமூடு ஆகிய பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடையில் கேரள மதுப்பிரியர்கள் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு கூடி தொற்று பரவல் ஏற்படுவதை தடுக்க டாஸ்மாக் அதிகாரிகள் காவல்துறையினர் முன் ஏற்பாடுகள் செய்துள்ளனர். காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அதன் தாக்கத்தினால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. கடும் குளிருடனும் இடைவிடாமல் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. செ
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் திருப்போரூர் வட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் திடீரென மழை விட்டுவிட்டு பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்தது. மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 50 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாகவும் மன அழுத்தத்தை போக்கும் விதத்திலும் கொரோனா வார்டுக்குள் கவச உடை அணிந்து அவர்களுக்கு சத்தான உணவுகளை வழங்கி வாத்தி கமிங் பாடலுக்கு உற்சாக நடனமாடி அவர்களை மகிழ்வித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பூதூர் பகுதியில் தனியார் வீட்டுமனை பிரிவில் தொடர்ந்து சில நாட்களாக இரவு நேரங்களில் வாகனங்கள் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்துள்ளது. இதையடுத்து ஒரு வீட்டிற்குள் மக்கள் சென்று பார்த்தபோது ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வந்த தகவலின் பேரில் அங்கு வந்த குடிமைப் பொருள் அதிகாரிகள் மற்றும் படாலம் போலீசார் 40 கிலோ கொள்ளளவு கொண்ட 90 மூட்டைகளில் 3600 கிலோ ரேஷன் அரிசியை கண்டுபிடித்தனர். அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் இதை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது யார், வீட்டு உரிமையாளர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். பின்னர் சென்னைக்கு திரும்பிய போது கன்றுக்குட்டி ஒன்று இவரின் காரின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. உடனடியாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கால்நடை மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து காயமடைந்த கன்றுக்குட்டியை திருவள்ளூர் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கன்றுக்குட்டி தற்போது நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கீரனூர் சோதனைச் சாவடியில் கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு காரை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் 2 மண்ணுளியின் பாம்புகள் மறைத்துக் கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. அதனையடுத்து காவல்துறையினர் மண்ணுளி பாம்புகளை பறிமுதல் செய்ததுடன் காரில் வந்த வில்ஃபிரண்ட், வேல்முருகன், ஆல்பின் உள்ளிட்ட 3 பேரை பிடித்து ராசிபுரம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நாகையில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். பஞ்சநதிக்குளம் ஆவடைக்கூன் காடு பகுதியைச் சேர்ந்த 30 ராமமூர்த்தி என்பவர் அதே ஊரைச் சேர்ந்த 11 பள்ளி மாணவனுக்கு போதைப் பொருளை கொடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வாய்மீடு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த ராமமூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு நாகை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு ராமமூர்த்தி 15 சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்தவர் சிவக்குமார். முன்னாள் ராணுவ வீரரான இவர் வடமங்கலம் பகுதியில் ஒரு காலைவனையில் காவல்துறையில் சேர்வதற்கு உடற்தேர்வுக்கான பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். இவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி பயின்று வந்துள்ளார். அந்த மாணவியிடம் சிவக்குமார் அவ்வப்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மாணவி பயிற்சி நிலையம் செல்வதை நிறுத்திக் கொண்டார். தொடர்ந்து சிவக்குமார் மாணவிக்கு தொலைபேசியில் ஆபாசமாக பேசி தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் மாணவி தன் தந்தையுடன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவக்குமாரை கைது செய்து பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெல்லமங்கலத்தில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் முருகன் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 9 பவன் தங்க நகைகள், பணம், செல்போனை திருடி சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கெல்லமங்கலம் போலீசார் விசாரணையில் கர்நாடக மாநிலம் கோணப்ப அக்ரஹாரம் திவ்யா, ராஜா, மஞ்சுநாத், அந்தோனி வெங்கடேஷ் ஆகியோர் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் 7000 ரொக்கப்படம் மற்றும் மோதிரத்தை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூற்றோடு சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியான சிங்காரத்தோப்பு கூட்டு சாலை அருகில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் 10 லிட்டர் சாராயம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. கடத்தியவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் 10 லிட்டர் சாராயத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
விருதுநகர் அருகே உள்ள ரோசல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக ஊரக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாழடைந்த வீட்டில் தன்ராஜ் என்பவர் கள்ளச்சாராய ஊரில் வைத்திருந்தது தெரிய வந்தது. அவரிடம் கள்ளச்சாராயம் வாங்க வந்த விருதுநகரைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி, மகாலிங்கம் ஆகிய இருவர் உட்பட மூன்று பேரை கைது செய்து சுமார் 50 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சத்தியமங்கலம் போலீசார் கோட்டு வீராம்பாளையத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சிவபிரகாஷ் என்பவரை விசாரித்த போது அவர் 16 கர்நாடக மது பாக்கெட்டுகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் காய்கறி வியாபாரி நந்தினி சரக்கு ஏற்றும் வாகனத்தில் மது பாட்டில்கள் கடத்துவதாக தெரிவித்தார். இதையடுத்து கர்நாடகாவிலிருந்து பன்னாரி சோதனை சாவடிக்கு வந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்ட போது 105 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இதேபோல் புன்சை புள்ளிகம்பட்டியில் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்திருந்த 80 கர்நாடக மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றி அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் தே கோபுராபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவருக்கு வீட்டு நெருகில் இருந்த கோவிலில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவின் லாக்கரில் இருந்த 65,000 ரொக்கம் 2 பவுன் தங்க நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மனைவியார் போலீசில் புகார் செய்தனர். போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அடுத்துள்ள பள்ளிசந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாலகிருஷ்ணன் தனது கால்நடைகளுக்கு டிராக்டர் மூலம் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு ஜம்பை வழியாக ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மின்சார உயரில் வைக்கோல் உரசியதில் தீப்பற்றி மளமளவென எரிய தொடங்கியது. தீயை அணைக்க பொதுமக்கள் அரை மணி நேரம் முயற்சி செய்தும் அனைத்து வைக்கோலும் முற்றிலும் இருந்து சேதமானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மார்க்கெட் பகுதியில் உள்ள சந்தைமேடு சாலையில் தடையை மீறி திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த சண்முகா துணிக்கடையை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். ஆனால் கடையின் உரிமையாளர் சண்முகம் கடையின் சீலை உடைத்து மீண்டும் வியாபாரம் செய்துள்ளார். இதுகுறித்து வருவாய்த்துறையிடம் மற்ற வியாபாரிகள் புகார் அளித்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் வருவாய்த்துறையினர் எடுக்கவில்லை என்பதால் வியாபார சங்க தலைவர் அருண்குமார் தலைமையில் வியாபாரிகள் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக வத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக சந்திரன் என்பவரது வாழைத்தோப்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட புதுக்குளம் பூங்காவில் நகராட்சி சார்பில் மரக்கன்றுகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் நடவு செய்தனர். பின்னர் புதுக்கோட்டை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களையும் வழங்கினர். திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக பொறுப்பு வகித்து வந்த சிவகுமார் பணி மாறுதல் செய்யப்பட்ட நிலையில் புதிய மாநகராட்சி ஆணையராக கிராந்திகுமார் பட்டி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சவும் விற்கவும் சிலர் முயற்சிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத மலையடிவார பகுதிகளை கண்காணிக்க மதுவிலக்கு போலீசார் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை சாரலும் மெல்லிய வெயிலுமான இதமான காலநிலையை மேலும் அழகூட்டு விதமாக தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் நீண்ட நேரம் நின்று மயக்கிய வானவில் காண்பூர் மனதை கொள்ளை எடுத்துச் சென்றது. தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு மருந்து வராததால் பொதுமக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் கூட்டம் அதிகமானதால் மருத்துவமனைக்கு உள்ளேயும் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமல் கூடினர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவானது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சீர்காழி கிளை நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து கொரோனா கால சிறப்பு ரத்த தான முகாமை ஏற்பாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தௌஹீத் ஜமாத் அலுவலக கட்டடத்தில் நடைபெற்ற முகாமில் இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் தங்கள் நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளை அழிக்க ட்ரோன் மூலம் மருந்துகளை தெளித்து வருகின்றனர். இதன் மூலம் நேர விரயம் தவிர்ப்பதுடன் பணமும் சேமிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றனர். பூந்தமல்லி மதுவிலக்கு போலீசார் மாங்கோடு குன்றத்தூர் நசரத் பேட்டை ஆகிய பகுதிகளில் யாராவது சாராய ஊரல்கள் போட்டு வைத்துள்ளார்களா என சோதனை நடத்தினர். அப்போது மலையம்பாக்கம் கிராம காட்டுப்பகுதியில் இருந்த 5 மேற்பட்ட சாராய ஊரல்களை போட்டு வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவற்றை அழித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே சாமல்பட்டி ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு வாலிபர் சடலமாக கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் அந்த வாலிபரின் அடையாள அட்டைகளை வைத்து அந்த வாலிபர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ககிர் என கண்டறிந்தனர். வாலிபரின் உயிரிழப்பு குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது கல்லணைக்கு 16 தேதி வந்தடையும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து திருவையாறு காவிரியாற்றில் புஷ்ப மண்டப படித்துறை போன்ற 24 படித்துறைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள், பாட்டில்கள், துணிகள் போன்ற கழிவுகள் இருப்பதை பேரூராட்சியின் சார்பில் தூய்மை பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டது. பூம்புகா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்களாச்சேரி பள்ளிவாசலில் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை சார்பில் 5 லட்சம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை பூம்புகார் எம்எல்ஏவும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான நிவேதா முருகனிடம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவரின் லாரியை திருடி அதன் பதிவு எண்ணை மாற்றி நாமக்கல்லில் விற்பனை செய்ய முயன்ற 3 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து திருடிய லாரி மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி என 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் வலம் வந்த பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பின்பு தொற்று குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை அருகே சிலைமானில் தனது ஊராட்சிக்குட்பட்ட 1600 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நாகை மாவட்டம் கீவலூரில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு 21 நாட்களாக குடிநீர் வாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இரவு பகலாக இயந்திரங்கள் மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் பழுது நீக்கம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த நடுப்படுகையில் கள்ளச்சாராய ஊரல் போட்டு விற்பனை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெரும்பள்ளம் அணை வனப்பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கெம்பநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி வனப்பகுதியில் மான் மற்றும் காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்றது தெரியவந்தது. அவர்களிடமிருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் கோவாக்சின் 2 தவணை செலுத்த உள்ளவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தடுப்பூசி ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தவணை போடுபவர்களுக்கு கொரோனா கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அதிகாரிகள் முதல் தவணையின் போது அவர்கள் கொடுத்த தொலைபேசி எண்களை வைத்து அதன் மூலம் அந்தந்த 2 தவணை தடுப்பூசி போட வேண்டிய நபர்களுக்கு தொடர்பு கொண்டு தடுப்பூசி செலுத்த வருமாறு அறிவுறுத்துகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் விளாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான மயில்கள் முகாமிட்டுள்ளன. இந்த மயில்கள் இறை தேடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் அவ்வப்பொழுது புகுவது வழக்கமான நிலையில் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஆண்மயில் ஒன்று வழி தெரியாமல் புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள நேரு நகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது அந்த பகுதி தெருநாய்கள் துரத்தியதில் பயந்து போய் வேகமாக பறந்த அந்த ஆண்மயில் எதிரே இருந்த உயரமான வீட்டின் பின்புற சுவற்றில் மோதி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த ஆண்மயிலின் உடலை மீட்டு வாகனத்தில் எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பேயன்பட்டியில் மாற்றுத்திறனாளிகள் 5 பேருக்கு தேவக்கோட்டை கோட்டாட்சியரின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு சென்று பார்த்தபோது அந்த இடத்தை தனியார்கள் ஆக்கிரமித்து இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இடத்தை மீட்டு தருமாறு காரைக்குடி வட்டாட்சியர் அந்தோணி ராஜிடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுக்காவில் குண்டுக்கல் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியின் கொட்டாளூர் புதூர் பகுதியில் சுகாதார பணிகளை ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட சத்து மாத்திரைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களின் 12 லட்சம் ஏக்கர் அளவிற்கான முற்போக சாகுபடிக்கு பயனுள்ளதாக உள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,05,000 ஏக்கர் குறுவை சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாயை நெருங்குகிறது. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஆம்பூர் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி பெட்ரோல் போட வந்தவர்களுக்கு சாக்லேட் வழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.